புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளின் மீது உங்களுக்கும் ஆர்வம் உண்டா? ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவரா நீங்கள்? எனில் உங்களுக்கான பொன்னான வாய்ப்பினை வழங்குகிறது தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ். ஆதம் தமிழின் அரசியல் பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிவதற்கு உதவித்தொகையோடு கூடிய இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை வழங்குகிறது ஆதம் தமிழ். 2019-2020 ஆண்டில் விசுவல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவராக நீங்கள் இருப்பின் ss@aadhan.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 866705-2845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சித்த மருத்துவத்தினால் குணமாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைப்பது கடினமா இல்லையா உங்களுக்கு? முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது என்னோட மருத்துவம் அப்படின்னீங்க. அது கிடையாது, இது நம்ம மண்ணோட மருத்துவம். ஆங்கில மருத்துவத்தில் இதற்கு சரியான மருத்துவம் இல்லை என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டுடைய அத்தனை மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் இப்போ நம்ம இந்த சித்த மருத்துவ சிகிச்சை வரப்போகிறோம். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி டிவி பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சி பார்த்து ஒரு நிதானமாக இருக்கிற பட்சத்தில் கொரோனா வந்து அதிர்டம்மியாயிருக்கும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் சித்த மருத்துவம் மிகப்பெரிய அளவில் முன்னேற வேண்டிய ஒரு மருத்துவம், பின்தங்கி இருந்ததுக்கு காரணம் சில போலி மருத்துவர்கள். சித்த மருத்துவம் என்றாலே அந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவம் தான். மற்ற மருத்துவத்திற்கெல்லாம் யாருமே இல்லை, அவர்களுக்கு தெரியாது போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடத்திலே உருவாக்கப்பட்டது. இது இது வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமான மருத்துவம். இந்த இந்த மண்ணோட மருத்துவத்தை போலிகள்கிட்ட கொடுத்து வேடிக்கை பார்த்தது நீங்கள் தான், தமிழக அரசியல்வாதிகள் தான். நான் சொல்கிறேன், நம்ம நுரையீரலை பாதுகாப்பதற்கான மூலிகைகள் அப்படின்னு தூதுவளை, ஆடாதோடை, கண்டங்கத்திரி, துளசி இவைகளெல்லாம் வந்து உணவாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தான் நான் சொல்லுவேன். பரிசோதனையில் நம்ம கொரோனா தொற்று உறுதி பாசிட்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் சிகிச்சையை தொடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆபத்துக்கு போகவே மாட்டீங்க. அந்த தொடங்குகிற சிகிச்சை சித்த மருத்துவ சிகிச்சையாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 100 கிலோ எடைக்கு மேல் உள்ளவர்கள் தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய நேர்காணல் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசினால் கொரோனா பாதிப்பிற்காகவே நியமிக்கப்பட்ட, தமிழக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவர். தமிழகம் முழுவதும் கொரோனாவை வீசிக்கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் மட்டும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வேக வேகமாக பாதிப்பிலிருந்து குணமாகி வீடு திரும்பிய ஒரு காட்சியை தமிழகத்தில் அரங்கேற்றியவர் மரியாதைக்குரிய சித்த மருத்துவர் திரு வீரபாபு நந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய மருத்துவத்தின் காரணமாகத்தான் பல பேர் குணமடைஞ்சிட்டு வராங்க. அதுக்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தின் மீதான ஒரு பார்வை அப்படிங்கிறது தமிழகத்தில் மக்கள் மத்தியில் அதிகமாக இல்லை. அலோபதி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அலோபதியின் மீது அதிகமான மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற போது சித்த மருத்துவத்தினால் குணமாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைப்பது கடினமாக இல்லையா உங்களுக்கு? இது நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது என்னோட மருத்துவம் அப்படின்னீங்க. அது கிடையாது, இது நம்ம மண்ணோட மருத்துவம், நம்ம தமிழ் மண்ணுடைய மருத்துவம். நம்மளுடைய முன்னோர்கள், அதற்கு முன்னாடி நம்மளுடைய சித்தர்கள், அவங்க எழுதி வச்சுட்டு போனது ஓலைச்சுவடிகளில் அவங்க நம்மளுக்கு கொடுத்து விட்டு போன விஷயங்கள், நம்ம முன்னோர்கள் பாதுகாத்து இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளாக புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. அதாவது பரபரப்பான வாழ்க்கைகள், வாழ்க்கை சூழ்நிலைக்கு மக்கள் மாறிய பின்பு வருமானம் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் வந்து பல்வேறு தொழில் சார்ந்து பரபரப்பான வாழ்க்கைக்கு மாறிய பின்பு இந்த மாதிரி நிதானமாக ஒரு இலையை பறித்து அதை கஷாயம் பண்ணி அதை வடிகட்டி
அதை வீட்டில் எல்லோரும் பருகி ஆரோக்கியமாக வாழக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் போனோம். எல்லாம் ஒரு மாத்திரை போட்டால் எல்லாம் சரியாயிடும், அது வேணால் ஒரு 5 செகண்ட் போட்டால் வேலை முடிஞ்சுங்கிறத அந்த ஒரு சொகுசு காண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மருத்துவத்தை மறந்து கொண்டே இருந்தார்கள். அது நம்மளுடைய மருத்துவம் கடவுள் கொடுத்தது, சித்தர்கள் கொடுத்தது, அது என்றைக்குமே அழிய போகிறதே கிடையாது, அது எப்பொழுதுமே நிலைச்சு நிற்கும். நம்ம இந்த மண்ணில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த மூலிகைகளும் இந்த சித்த மருத்துவமும் என்றைக்குமே இந்த மண்ணில் நிற்கும், நிலைச்சு நிற்கும். இன்றைக்கி இருக்கிற இந்த வேதியியல் மருந்துகள், வெளிநாட்டுக்காரர்களுடைய இந்த வேதியியல் மருந்துகள் மனிதர்கள் இருந்தால்தான் இருக்கும், ஆனால் நம்மளுடைய மூலிகைகள் வந்து எப்பயுமே இருக்கக்கூடியது. ஸோ அதுதான் என்றைக்கும் வெற்றியடையும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம எப்பயுமே வந்து ஒரு மக்கள் வந்து விரும்பி போகக்கூடியது ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக நம்ம பார்த்துருக்கோம். அப்படி மக்கள் விரும்பி போகிற விஷயங்களை நம்ம யாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தடுக்க முடியல. ஓகே, அவங்க விரும்புகிறத செய்யட்டும்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ வந்து ஆங்கில மருத்துவத்தில் இதற்கு சரியான மருத்துவம் இல்லை என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், நேரடி மருந்துகள் இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. மக்கள் வெளிநாடுகள் முதற்கொண்டு நிறைய பேர் இறந்து போகிறார்கள். அப்போ நம்ம சித்த மருத்துவத்தை இந்த சமயத்தில் நம்ம உள்ள களத்தில் இறக்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து மார்ச் மாதம் முதற்கொண்டே நம்ம வந்து பல கருத்துக்களை மக்களிடத்துலையும் சரி அரசிடமும் சரி நம்ம சொல்லிகிட்டே வந்தோம். அந்த அடிப்படையில் நம்மளால் முடியுமா முடியாதாங்கிற ஒரு பல சந்தேகங்கள் அரசுக்கு இருந்தது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை நம்மளுக்கு இருந்தது. அதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வரோம். என்னோடய முக்கியமான கேள்வி, நீங்களே வந்துட்டீங்க டாக்டர், என்னென்னா மக்களுக்கு அலோபதி மீது ஆர்வம் இருந்துச்சு, அவங்கள கொண்டு வருதுங்கிறது வேறு ஒரு சிக்கல். ஆனால் அரசு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலக பேரிடராக இந்த கொரோனா மாறிய பிறகு இதற்கான தீர்வு நோக்கி பயணிக்கும் போது பல வழிகளையும் பார்த்துருக்கணும், அதில் சித்த மருத்துவம் ஒன்றுங்கிறத அறிந்திருந்து முன்கூட்டியே இதை கையில் எடுத்திருக்கணும் அப்படின்னு ஒரு சார விமர்சன பார்வை முன்வைக்கிறாங்க. அதன் மீது உங்களுடைய பார்வை என்ன? எல்லா மருத்துவர்களுக்குமே இது வந்து புது நோய். ஓகே, மருத்துவ உலகத்திற்கு இது வந்து ஒரு புது விதமான நோய். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து சரி பண்ணிடுவேன்னு எந்த மருத்துவரும் ஆணித்தனமாக சொல்ல முடியாது இல்லையா? அப்படி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆபத்தான சூழ்நிலைக்கு அந்த ஆக்சிஜன் விஷயங்கள், அந்த அவங்களுடைய ஆபத்துக்கான மருந்துகள்லாம் ஆங்கில மருத்துவில் தயார் நிலையில் இருக்கிறதுனால முதல்ல அதை தான் அரசு முன்னிறுத்த முடியும். அதற்கப்புறம் வந்து நம்ம படிப்படியாக நோயாளிகளுக்கு இது நன்றாக வேலை செய்கிறது, நோயாளிகள் சீக்கிரமாகவே குணமாகிறாங்க, தொடக்க நிலையிலேயே நம்ம இந்த மருந்தை எடுக்கும் பொழுது ஆபத்துக்கு போகிறது இல்லைங்கிறத படிப்படியாக நம்ம வந்து நிரூபித்து காட்டுற பட்சத்தில் தான் அரசு வந்து இப்போ வேக வேகமாக இப்போ நடைமுறை கொண்டு வராங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களுக்கு மேலாக இந்த இப்போ நடைமுறையில் இருக்குது. இன்னொரு ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டினுடைய அத்தனை மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள், நம்ம செயலாளர் அவர்கள் எல்லாம் இப்போ கலந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய அத்தனை மாவட்டங்களிலுள்ள அரசு மருத்துவமனைகளிலும் இப்போ நம்ம இந்த சித்த மருத்துவ சிகிச்சை வரப்போகுது, நடைமுறைக்கு வரப்போகுது. கண்டிப்பாக வரப்போகுது. நல்ல செய்தி சொல்லியிருக்கிறீங்க. என்னோட மிக முக்கியமான அடுத்த கேள்வி, மற்ற இடங்களில் கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கும் திரு வீரபவர்கள் கொடுக்க சிகிச்சைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் சார் வித்தியாசம், என்ன ஸ்பெஷாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது? நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவனாக இருக்கிறத விட அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு நண்பனாகவும் இருக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணேன். ஏன்னா நோயாளிகள் மருத்துவமனை மருந்துகள் இதை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து நானும் அதே மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்கறத விட ஒரு நண்பன் மாதிரியோ ஒரு உறவினர் மாதிரியோ நம்ம வந்து அவங்களிடத்துல நடந்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது அவங்களிடத்துல அந்த பயமும் அந்த படபடப்பும் கொஞ்சம் குறையும், மனரீதியாக கொஞ்சம் ஆசுவாசப்படுவாங்க. கொஞ்சம் இப்போ கொஞ்சம்
பரவாயில்ல அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறோங்கிற ஒரு உணர்வு அவங்கள்ட்ட வர்ற பட்சத்தில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமலாவது நம்ம தடுக்க முடியும். நிச்சயமாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது பல வழிகளில் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த பயமும் பதட்டமும் நோயாளிகளுடைய அந்த ஒரு எதிர்ப்பு சக்தியை சோர்ந்து போயிடுவாங்க. அந்த பயம் பதட்டம் வந்துருச்சுனால சோர்வை நம்ம போக்கணுங்க. ஓகே, ஏன்னா நம்ம வந்து பல மருத்துவமனைகளில் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்கே நோயாளிகளுடைய ஒவ்வொரு நொடியும் அவர்களுடைய பயம் அவர்களுடைய தூக்கத்தை கலைக்கிறது. தூக்கம் வருவதில்லை என்றே அச்சப்படுகிறார். ஓகே, அந்த பயத்திலே அவங்க தூங்குறதே கிடையாது. தூங்காமலும் சரியாக சாப்பிடாமலும் இருக்கக்கூடிய நோயாளிகள் 3-4 நாட்களில் கண்டிப்பாக சோர்வடைவாங்க, நோய் எதிர்ப்பு குறையும். இப்போ எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் குணமாவதற்கு நாட்கள் ஆகும். ஓகே, நம்மளை கொரோனாவால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு கெத்தோட வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி டிவி பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு நிதானமாக இருக்கிற பட்சத்தில் கொரோனா வந்து அதிர்டம்மி ஆயிரும். நம்ம சோர்வாகாமல் இருந்தால் தான் கொரோனா சோர்வாகும். நம்ம சோர்வானோம்னா கொரோனா தெம்பாயிக்கிறோம் அந்த வைரஸ் கிருமி. ஸோ அது அந்த அடிப்படையில் வந்து இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடல் தெம்பையும் கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மருந்து கஷாயங்கள் மருந்துகள் உணவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி அவங்கள வந்து சுதந்திரமாக விட்டுறது. சுதந்திரமான கட்டடத்துக்கு வெளியே போகிறது கிடையாது. ஓகே, இந்த கட்டடத்துக்குள்ளாக இந்த மைதானத்தில் அவங்க வந்து காலையிலும் மாலையிலும் அந்த சூரிய ஒளிங்கிறது மிகப்பெரிய ஒரு மருத்துவ சக்தி கொண்ட ஒரு விஷயங்க. அது பல விஷயங்களுக்கு அது நம்மளுக்கு வந்து அந்த காலை அந்த மாலை சூரிய ஒளி வந்து நம்ம உடம்பு மேலே படும்போது நம்மளுக்கு அந்த அறிவியல் ரீதியாக விட்டமின் டி கிடைக்கிறது, அந்த தோலுக்கெல்லாம் நல்லது. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அந்த கபநிலையில் இருக்கக்கூடிய உடம்பை கொஞ்சம் மாற்று சூரிய ஒளி நல்லா சூரிய ஒளியில் வந்து நல்லா வெயிலில் நின்னாங்க அப்படின்னா கபநிலையிலேயே உடம்பு இருந்தால் வைரஸ் உடம்பிலேயே இருக்கும். அந்த கபநிலையை தாண்டி கொஞ்சம் பித்த நிலைக்கு வருகிற பொழுது தான் அந்த வைரஸ் சோர்வடையும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அந்த சூரிய ஒளி இது. அப்புறம் நம்ம மைதானத்தில் பார்த்திங்கன்னா புங்க மரம் அரச மரம் வேப்ப மரமெல்லாம் இருக்குது. அந்த மரங்களில் அடியில் அவர்கள் அமர்ந்து அந்த இயற்கையான ஆக்சிஜனை சுவாசிக்கிறது நுரையீரலுக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை கொடுக்கும். ஓகே, இன்னும் சில பேர் மூச்சு பயிற்சி எடுத்துக்கிறாங்க, யோகா எடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் செய்கிற பொழுது அவர்களுடைய மனது வந்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமடையும். ஒரு அறைக்குள்ளேயே 24 மணி நேரமும் முடங்கி கிடந்து ஒரே சிந்தனையை அவர்கள் மனதில் வைத்து கொண்டு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய சிகிச்சைக்கும் இங்கு பலவிதமான ஒரு மனிதர்களை கண்ணால் பார்த்து பேசி பழகி ஒரு சூரிய ஒளியில் இயற்கையான ஆக்சிஜனை சுவாசித்து நடைப்பயிற்சி அவங்களுக்கு பிடித்த விளையாட்டு இந்த மாதிரி இருக்கிற பொழுது மனதும் உடலும் ஆரோக்கியம் அடைகிறது. அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. இது ஒரு பக்கம் நம்மளுக்கு துணை புரிகிறது, சிகிச்சைக்கு துணை புரிகிறது. ஆனால் இப்போ ரெண்டுத்துக்கும் வேறுபாடு டாக்டர், இப்போ உதாரணத்துக்கு அலோபதியில் பார்த்தோம்னா இத்தனை நாள் கழிச்சு சரியாகிறாங்கன்னு சொல்கிறாங்க, உங்ககிட்ட வரக்கூடியவங்க வந்து கொஞ்சம் விரைவாக சரியாயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எடுத்துக்க என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? இல்லை அதுதான், அதாவது அவங்களுடைய மருந்துகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் இருக்கலாம். இத்தனை நாள் ஒரு கோர்ஸ் அப்படின்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை ரூல்ஸ் எதாக இருக்கலாம். அது ஒரு சிகிச்சை முறை ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கலாம். பட் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இளைஞர்களெல்லாம் ஒரு 3-4 நாட்களில் எந்த பாதிப்போடு வருகிறார்களோ அந்த பாதிப்பிலிருந்து சற்று மீள்கிறார்கள். இப்போ காய்ச்சலோடு வருகிறார்கள் என்றால் ஒரு 4-5 நாட்கள் சிகிச்சையில் ஒரு 6வது நாள் வந்து சற்று மீள்கிறார்கள், 7வது நாள் நல்லா இருக்கிறாங்க, 8வது நாள் வீட்டுக்கு போகிறாங்க. இதே வயதானவர்கள் அதாவது 90 வயது 80 வயது 70 வயது நபர்கள் வந்து ஒரு 10 நாட்களாவது நம்ம சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அதாவது
ஏ சிம்டமேட்டிக் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் ஒரு 3-4 நாட்களில் அவங்க வந்து ஓரளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உணர்கிறாங்க. மற்றபடி மூச்சுத்திணறல், காய்ச்சல், சளி, இருமல், அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தது 7 நாள் முதல் 10 நாள் வரை ஆகத்தான் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு டாக்டர், இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முதல்ல தயக்கப்பட்டேன், பட் நீங்கள் ரொம்ப இலகுவாக பேசினா அந்த கேள்வி நான் கேட்குறேன். பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவத்தில் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பணங்கள் வந்து வாங்கப்படுகிறது, அதிகமான பணம் கொடுத்து தான் அதுக்கான சிகிச்சை அளிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வந்து சிகிச்சை அளிக்கிறீங்க. அப்போ இதை எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்க? இப்போ வெளிப்படையாக ஒரு சில பேர் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆங்கில மருத்துவர்கள் அவர்களுக்கான கட்டமைப்பு அந்த மாதிரிங்க. அதாவது அவங்க ஒரு ஒரு தீர்வு தானே முக்கியம் நமக்கு. இப்போ எல்லாம் சரியாயிடுறாங்க அப்படின்னும் போது அவ்வளோ லட்சக்கணக்கில் எப்படி ஒரு சாதாரண மக்களால் கொடுக்க முடியும்னு கேட்குறேன். இல்லை, அதாவது வசதி இருக்கிறவர்கள் வசதியான சூழ்நிலையில் உள்ள மருத்துவமனைக்கு போகிறாங்க. அவங்க அந்த செலவை நாங்கள் செஞ்சுக்கிறோன்னு அவங்க அந்த மனநிலையில் தான் போகிறாங்க. ஏழைகள் வந்து அரசு மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. அரசு மருத்துவமனையில் இலவசம் தானே, அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றபடியான சூழ்நிலையை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து அரசு வந்து வசதியானவர்களுக்கு அவங்க விருப்பப்படி தான் போகிறாங்க. அதை அரசு வந்து யாரையுமே கட்டாயப்படுத்தலை. ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை தான் அரசு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து அந்த இன்சூரன்ஸு, மருத்துவ காப்பீடு அதெல்லாம் அரசு இதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் சிகிச்சை செலவு அதிகம் என்பதற்கு, ஏன்னா அவங்களுடைய மருத்துவமனை ஊழியர்களுக்கான சம்பளம், அந்த செவிலியர்களுக்கான சம்பளம், மருத்துவ கட்டமைப்பு வசதிகளுக்கே நிறைய, ஆமாம், மருத்துவர்கள் நிறைய பணி அமர்த்தப்பட வேண்டியிருக்கு. அவங்க புது வகையான மருந்துகளையெல்லாம் வரவழைச்சி சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அவங்கள வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மருத்துவமனைகளை தாண்டி மற்றவர்களெல்லாம் நியாயமாக வாங்குவதாக நான் கேள்விப்பட்டேன். டாக்டர், இப்போது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த ஜவஹர் பொறியியல் கல்லூரியில் தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போதும் இப்போது வரைக்கும் எவ்வளவு பேஷண்ட்ஸ் வந்து வெளியேறி இருக்கிறாங்க, எப்படி வந்து இப்போ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் சொல்ல முடியுமா? இப்போ வந்து இன்றைக்கி நிலவரப்படி, அதாவது சிகிச்சை மொத்த நோயாளிகள், இங்கே வந்த நோயாளிகளுடைய எண்ணிக்கை வந்து 2300 தாண்டுது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டே தான் இருக்கிறாங்க. 2300 தாண்டி நோயாளிகளுடைய எண்ணிக்கை போயிட்டுருக்கு. குணமாகி வீட்டுக்கு போனவர்களுடைய எண்ணிக்கை 1900 நெருங்குகிறது. ஓகே, இப்போ இன்றைக்கி நிலவரம் 1900 நெருங்குகிறது. இன்னொரு 2 நாளில் 2000 நம்ம கடந்துருவோம். நல்லா போயிட்டுருக்கு சார். டாக்டர், இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் ஒரு சில பேர் வந்து சித்த மருத்துவர் அப்படிங்கிற போலியான பேரில் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவரெல்லாம் கலையெடுக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு முனைந்து செயல்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. அப்போ இது போன்ற விஷயங்கள் செய்பவர்களால் சித்த மருத்துவத்தின் மீது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் வந்துடாதா? 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் சித்த மருத்துவம் மிகப்பெரிய அளவில் முன்னேற வேண்டிய ஒரு மருத்துவம், பின்தங்கி இருந்ததுக்கு காரணம் சில போலி மருத்துவர்கள் தான். அது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இரவு நேரங்களில் இரவு 11 மணிக்கு மேலே எல்லா தனியார் தொலைக்காட்சிகளிலும், நிறைய தொலைக்காட்சி, எல்லா தொலைக்காட்சியும் இல்லை, நிறைய தொலைக்காட்சிகளில் 11 மணிக்கு மேலே போலி மருத்துவர்களுடைய அந்த விளம்பரங்கள் தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பல ஆண்டுகளாக மக்களிடத்தில் பேசிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்மை குறைவு. இந்த வார்த்தையை சொல்லியே குறிப்பிட்ட நபர்களை நோக்கியே அவர்களுடைய வியாபாரம் இருந்தது. இதெல்லாம் தொலைக்காட்சிகளில் மக்கள் பார்க்கிற பொழுது, சித்த மருத்துவம் என்றாலே அந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவம்தான், மற்ற மருத்துவத்திற்கெல்லாம் யாருமே இல்லை, அவர்களுக்கு தெரியாது போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடத்திலே உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் இரவு தொலைக்காட்சியை நகர்ந்து போகிற பொழுதே, அடுத்தடுத்த சேனல் நகரும் பொழுதே
மக்கள் பார்வையில் இந்த வாசகங்களும் இந்த அவர்களுடைய விளம்பரங்களும் மட்டுமே கண்ணில் பட்டது. அப்போ மக்கள் மனதில் வந்து பிற நோய்களுக்கெல்லாம் ஆங்கில மருத்துவம்தான் சரி என்ற ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டது. அது இது வந்து அரசு அதிகாரிகளும் அரசுமே தான் காரணம். அவங்க வந்து இவர்கள்லாம் போலி மருத்துவர்கள், இவங்களையெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் அந்த போலி மருத்துவர்கள் அன்னைக்கே விரட்டியிருப்பாங்க. தொடர்ந்து 30-40 ஆண்டு கால அரசியல்வாதிகளை நான் கண்டிப்பாக குறை சொல்லுவேன். தமிழ் மருத்துவங்க இது, இது இது வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமான மருத்துவம். இந்த இந்த மண்ணோட மருத்துவத்தை போலிகள்கிட்ட கொடுத்து வேடிக்கை பார்த்தது நீங்கள் தான், தமிழக அரசியல்வாதிகள் தான் நான் சொல்லுவேன். நான் ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு ஒரு சமூகத்தில் வந்து சில வார்த்தைகளை தைரியமாக எடுத்து வைக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட நான் சொல்லும் போதெல்லாம் அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு தான் போனாங்க. நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறேன், ஏனென்றால் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த போலியோ மருத்துவம் செஞ்சு கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஆள் பலம், பணபலம் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து போலி மருத்துவர்னு நம்ம பேசும்போது அதை வெளியில் சொல்கிறதுக்கு அரசு அதிகாரிகளோ பத்திரிகை துறையோ முதல்ல தயாராக இல்லை, ஆனால் இன்றைக்கி தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்காவது அரசாங்கம் இந்த விஷயத்தில் தைரியமாக முடிவு எடுக்கிறதுக்கு என்னுடைய நன்றி. நம்மளுடைய தமிழ் மருத்துவம், நம்ம இந்த சித்த மருத்துவத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை பொதுமக்களை விட அரசுக்கு தான் அதிகம். ஆகவே இனியாவது இரவு நேரங்களில் தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய போலி மருத்துவர்களை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள். முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் சார். இறுதியானுடைய கேள்வி, மக்கள் இங்கே வந்து சிகிச்சை பெறாத அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எளிமையாக பின்பற்ற வேண்டிய ஒரு சித்த மருத்துவம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்? ஏன்னா இப்போ இன்னும் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கவே படலை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் இம்யூனிட்டி அதிகரிப்பதற்கு? அதாவதுங்க, நம்ம வந்து இந்த கொரோனா சிகிச்சையை பொறுத்தவரையில் நம்ம சிம்டமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். அரசு ஒரு ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்குறாங்க, நம்மளும் அரசுக்கு ஒரு சில வகை விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, எல்லாம் இணைந்து போயிட்டுருக்கு, நல்ல சிகிச்சை போயிட்டுருக்கு. மக்களை பொறுத்தவரையில் நம்ம நுரையீரலை பாதுகாப்பதற்கான மூலிகைகள் அப்படின்னு தூதுவளை, ஆடாதோடை, கண்டங்கத்திரி, துளசி இவைகளெல்லாம் வந்து உணவாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தான் நான் சொல்லுவேன். உணவாகவே சாப்பிட்ணும். ஆமாம், தூதுவளை ஆடாதோடை எல்லாம் நிறைய வீடுகளிலே கிராமங்களில் இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கு கிராமத்தில் உள்ள விவசாயிகள் தயவுசெய்து இந்த தூதுவளை மூலிகைகளெல்லாம் நீங்கள் நிறைய வளருங்க. ஆடாதோடையும் உங்கள் தோட்ட வரப்பில் நிறைய வளருங்க. இது வந்து தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலக அளவில் இந்த மூலிகைக்கான வாய்ப்பு, மூலிகைக்கான தேவை அதிகரித்து கொண்டே போய்க்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் விதவிதமான வைரஸ் வந்து காய்ச்சல்கள் வந்து சிக்கன் கொனியா, அப்புறம் டெங்கு, அப்புறம் இது பன்றி காய்ச்சல் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இவைகள் எல்லாமே வந்து அடிப்படையான இந்த மூலிகைகள் வந்து இந்த மருத்துவத்துக்கு தேவைப்படுறதுனால விவசாயிகள்லையும் சரி பொதுமக்களையும் சரி உங்கள் வீடுகள்லையும் வளருங்க. இந்த தூதுவளை ஆடாதோடையும் வீடுகள்லையும் வளருங்க. நம்ம கிராமங்களில் உள்ள வயல்வெளிகளில் வரப்புகள்லாம் நீங்கள் இந்த ஆடாதோடைய வளர்த்து விட்டிங்கன்னா அது வந்து தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் கொடுத்துட்டே இருக்கும். ரெண்டாவது மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த உணவுகளை நம்ம வந்து சாப்பிடணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த மூலிகை தேநீர் உண்மையிலேயே நிறைய பேர் என்கிட்டே சொல்கிறாங்க நல்ல பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே வந்து நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணுறதுக்கு நம்ம பல பத்திரிகைகளில் நம்ம அந்த விவரங்கள் சொல்லியிருக்கோம். சேர்க்கணும் அப்படிங்கிற, ஆமாம், எல்லாமே நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம். அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. கபசுர குடிநீர் ஒரு நாள் சாப்பிடுங்க, நிலவேம்பு கஷாயம் ஒரு நாள் சாப்பிடுங்க, மூலிகை தேநீர் ஒரு நாள் சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, நாட்டுக்கோழி முட்டை தினந்தோறும் ஒன்று எடுத்துக்கோங்க,
நம்ம வந்து காலையிலும் சாயந்தரமும் வீட்டில் உள்ள பெரியவங்களை எல்லாம் வந்து நம்ம வெயில் படும்படியான ஒரு சூழ்நிலையில் தயவுசெய்து கொஞ்சம் உட்கார வைங்க. காலையில் வேலைகளில் வந்து கண்டிப்பாக ஜன்னலையெல்லாம் நல்லா திறந்து விட்டு வீட்டுக்குள்ளே நல்லா ஆக்சிஜன் காற்றோட்டம் வரும்படியாக சூரிய ஒளி படும்படியாக நம்ம வீட்டு சூழ்நிலையை முடிஞ்ச வரைக்கும் நம்ம உருவாக்கணும். இது போக வந்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சின்ன அறிகுறி வருகிற பொழுதே பரிசோதனையை செய்துவிட வேண்டும். ஓகே, சின்ன அறிகுறி வருகிற பொழுதே பரிசோதனையை செய்துங்க. பரிசோதனையில் நம்ம கொரோனா தொற்று உறுதி பாசிட்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, உடனடியாக நீங்கள் சிகிச்சையை தொடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆபத்துக்கு போகவே மாட்டீங்க. அந்த தொடங்குற சிகிச்சை சித்த மருத்துவ சிகிச்சையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து அறிகுறி தொடங்கின பிறகு ஒரு வார காலம் 10 நாட்கள் நீங்கள் சும்மா விட்டமின் மாத்திரையும் பாராசிட்டமால் ஆங்கில மாத்திரையும் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறத விட, தொடங்கியவுடன் சித்த மருத்துவம் தொடங்கிடணும். சித்த மருத்துவத்தை தொடங்கிடுங்க, துணை மருந்தாக ஆங்கில மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவம் முதன்மை மருத்துவமாக இருக்க வேண்டும். இந்த கொரோனா சிகிச்சையில் துணை மருத்துவமாக ஆங்கில மருத்துவம் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து தொடக்கத்திலேயே சிகிச்சையை நீங்கள் தொடங்குகிற பொழுது கண்டிப்பாக யாருமே ஆபத்திற்கு போக மாட்டீர்கள். இரண்டாவது, வயதானவர்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள வந்து உணவு ரீதியாகவும் சரி நம்ம மருத்துவ ரீதியாகவும் வந்து வீட்டுகள்லேயே தொற்று வருவதற்கு முன்னே ரொம்ப அக்கறை எடுத்து பாதுகாக்கிறது தாங்க இப்போ ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, 100 கிலோ எடைக்கு மேல் உள்ளவர்கள் தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலமாக நம்ம இந்த கொரோனா மருத்துவமனைகளில் பணியாற்றிட்டுருக்குறோம். அதில் வந்து ஐசியூ வார்டில் தீவிர இதில் இருக்கிறவங்க வந்து ரெண்டு பேர் தான். ஒன்று வயதானவர்கள், ஓகே, பல துணை நோய்களோடு இருக்கிற வயதானவர்கள். ரெண்டாவது நடுத்தர வயதினர் யார் அப்படின்னா, உடல் பருமன் அதிகமாக கொண்டவர்கள் தான். 100 கிலோவுக்கு மேலே 110, 130, 140 கிலோ எடை கொண்டவர்கள் எல்லாம், நடுத்தர வயதினர் எல்லாம் ஐசியூ வார்டில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். அதனால் இந்த 2 விஷயமும் நம்ம வந்து மக்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். சிகிச்சை வந்து படித்த மருத்துவர்களிடத்தில் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம குறிப்பிட்ட ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாடி வேறு திசையை நோக்கி மக்கள் வந்து பயணிக்க தொடங்கினாங்க. அது நல்ல வேலை, அது வந்து சித்தர்கள் வந்து அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. நம்ம அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அரசு சித்த மருத்துவரை போய் பாருங்கள். நம்ம வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தலைமை மருத்துவமனையில் அரசு சித்த மருத்துவ பிரிவு இருக்குது. அந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அரசு சித்த மருத்துவர்களை போய் பாருங்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம அரும்பாக்கம் அரசு சித்த மருத்துவமனை இருக்குது, தாம்பரம் தேசிய சித்த மருத்துவமனை இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மிக திறமையான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அதை அவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணுங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்திய மருத்துவத்துறை ஆணையாளர் திரு கணேசன் ஐஏஎஸ் அவர்கள்லாம் வந்து சித்த மருத்துவத்தை வந்து இதுவரைக்கும் இருந்த ஆணையாளர்களை விட ரொம்ப அதிகமாக வரவேற்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் இருக்கார். அது எங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்ப பேர் உதவியாக இருக்குது. அதனால் மக்கள் வந்து முதன்மை மருத்துவமாக ஆரம்ப கட்டத்திலேயே சித்த மருத்துவத்தை நீங்கள் தொடங்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த இக்கட்டான நேரத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட நபர்களை தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறீங்க. 465 அதை 465க்கு கிட்ட பார்த்துக்கிட்டு நம்மளுடைய இந்த ஜவஹர் சித்த பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்த மருத்துவ சிகிச்சை பிரிவில் முதல்ல அரசு கொடுத்தது 250 படுக்கைகள் வசதி தான் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு படிப்படியாக மக்கள் கூட்டம் அதிகரிக்க இன்றைக்கு 465 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இப்போ நம்ம மாற்றியிருக்கிறோம். 465 படுக்கைகளும் எப்பொழுதுமே ஃபுல்லாகிட்டே தான் முழுமையான நிரம்பி தான் இருக்குது. ஒரே ஒரு கோரிக்கை நான் வந்து மக்களிடத்தில் வைக்கிறேங்க. கடந்த ஒரு 2 மாத காலமாக என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு
ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபோன் பண்ணுறீங்க, என்னால் எடுக்கவே முடிக்கல, என்னால் எடுக்கவும் முடியல, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே 465 நோயாளிகளையும் நான் சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. அதற்கு பிறகு நான் அவங்களுக்கு மருந்து தயார் பண்ணணும். இந்த வேலைகள்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய எந்த ஃபோனையும் நான் எடுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு நோய் தொற்று இருந்தால் நேரடியாகவே வந்துடுங்க. எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம், ஏன்னா என்னால் எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய சூழலை நாங்கள் மட்டுமல்ல, ஊடகத்துறை மட்டுமல்ல, மக்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். இந்த இக்கட்டான நேரத்தில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வருகையினையும் கருத்தையும் பேசுவதற்கு மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆர்வம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன்.